Фью. Не па ни чекай, бе. ஏய், எங்கே கிளம்பிட்டுருக்கே இவ்வளோ அவசர அவசரமா? ட்ரெயின் பிடிக்கவா? இல்லை, அந்த பையனை. பையனா? ஆமாம், பையன்தான். காதல். காதலா? ஆமாம், அதான் பயமாக இருக்கு. இதில் என்ன பயம்? தப்பாக பண்ணுற, காதல் தானே பண்ணுற. போ. அப்போ போவா? ம், போ. தேங்க்ஸ்க்கா. பாய் பாய். சபரி, சாரி, சீனியர் சீனியர் சீனியர். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. பொறுமை பொறுமை. ஏன் இவ்வளோ அவசரம்? லவ் வந்தால் உடனே சொல்லினு சொல்லுவாங்க. உங்களை வேறு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. இல்லை இல்லை இல்லை, ஐ லவ் யூ. புரிஞ்சுதா? ம், அப்படியே புரியாத மாதிரி மூஞ்சி வச்சுருக்கீங்க. நான் வேணா திருப்பி சொல்லிட்டா, ஐ லவ் யூ. ஏன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. சடனாக கேட்டதுனால எதுவும் சொல்லவும் வரல. இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல, உங்களுக்கு தோணும் போது சொல்லுங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு தோணும் போது எப்படி சொல்லுவீங்க? வாயில தான். நேரில் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு தோணும் போது நேரில் இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணுவேன். ஹே கேடி, இவ்வளோ பண்ண தெரிஞ்ச உனக்கு என் நம்பர் கூட வாங்கிட்டு இல்லாமல் இருக்கும். இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டேன். தேங்க்யூ, பாய். பாய். என்னடி ஆச்சு இன்னைக்கு? என்ன சொன்னார் உங்க காதலன்? ப்ரப்போஸ் பண்ணிட்டல? அதுவா, ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டேன், ஆனால் அவனுக்கு புரிஞ்சுதான் தெரியல. இதில் என்ன புரியறதுக்கு இருக்கு? ஐலவ்ன்ற வார்த்தையை யார் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், ஆனால் அதே நம்ம பிடிச்சவங்க கிட்ட சொல்றப்போ அது எப்படி சொன்னாலும் புரியும். அப்படியா? என்ன அப்படியா? அப்படி புரியலன்னா திருப்பி போய் சொல்லு. அது அப்பவே திருப்பி சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, மூடிட்டு படு. ஹே, ஹாய். இங்க என்ன பண்ற? எங்கிட்ட தான் வண்டி இல்லையே, அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். அதான் நம்ம வண்டி இருக்கே. இல்ல, நம்ம வண்டி இருக்கே, நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன். Thank you.
ஹாய். ஹாப்பி ஃபேர்வெல். தேங்க்யூ. இன்னைக்கு காலேஜோட லாஸ்ட் டே, என்னை மறந்துட மாட்டீங்களே? கண்டிப்பாக மறந்துடுவேன். என்ன சிரிக்கிற? ஃபீல் பண்ணுவேன் நினச்சேன். அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஓ அப்படி, சரி சரி. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, நீங்கள் இன்னும் எனக்கு எந்த பதிலுமே சொல்லையே. அதை சொல்ல தான் நான் பார்க்க வந்தேன். நான் சொல்கிறேன், பட் இடையில நீ எதுவும் இன்டர் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. உனக்கு உன் ஃபேமிலி எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு என் ஃபேமிலி சரியில்ல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் உனக்கு கமிட்மெண்ட்டே இல்லை நான் சொல்ல வரல. பட் இதெல்லாம் நான் எப்போ ஓவர் கம் பண்ணி வரணும், அப்போ தான் இந்த லவ்வையோ மேரேஜையோ பற்றி என்னால் யோசிக்க முடியும். லைஃப்பில் எப்போனாலும் எந்த சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம். அதனால் அதனால் இதான் சொன்ன இடையில பேச வேண்டாம். சாரி சாரி சாரி, சொல்லுங்கள். நமக்குள்ள இந்த லவ் மட்டும் வேண்டாம். என்ன பதிலியே காணும்? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி, உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்க ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுமா? நானும் என்னோடய காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இதே இல்லை கூட உங்ககிட்ட வந்து நின்னா அப்போ என்ன ஏற்றுப்பீங்களா? நீ காலேஜ் முடிச்சுட்டு வா, இதே மாதிரி நீ இருந்தா. மதியம் படத்துக்கு போகலாம்னு சொன்னல. ஆ, நீங்கள் எத்தனை பேரில் வரீங்க? ஒரு 5 பேர். ஆஃபீஸ் முடிஞ்சு பார்த்துக்கலாம். ஆ ஓகே ஓகேவா, டிக்கெட் நான் போட்டுக்கிறேன். ஆ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னடா ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். பட் எத்தனை பேர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி. ஏய், என்னடா என் விட்டு பிளான் பண்ணுங்க போல. என்னடா எதுவும் தெரியாமல் கேட்கலாம். ஏய், படத்துக்கு போகிற மாதிரி இல்லை. ஆ, அதெல்லாம் போகலாமே. ஓகே. ஆ, போகலாமே. டிக்கெட் நான் போட்டுக்கிறேன். ஆனால் இன்ட்ரோவில் பப்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், எதுவும் கேட்க. சரி, பிஞ்சிடும்டா, நான் உன்னை கேட்டேனா? எதுவும் கேட்கக்கூட. சீனியர், எப்படி இருக்கீங்க? சீனியர், I'm not going to say it for you. I'm not going to say it for you.
நீங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு சீனியர். நீங்கள் என்ன வேணான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கரமாக ஒழிச்சுது, அப்புறம் அதுவே பழகிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது சீனியர். சீனியர் சொன்னால் கேளுங்க சீனியர். நீங்கள் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது சீனியர். சீனியர் சீனியர் நான் மறுபடியும் சொல்கிறேன் சீனியர், நீங்கள் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் சீனியர், நீங்கள் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. என்ன கல்யாணத்துக்கு வந்துடுவீங்கள்ல? என்ன லவ் வந்துருச்சா? மறக்காம காயின் டிசிஎக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சைன் இன் பண்ணுங்க. அண்ட் நம்ம நாக் அவுட் 100 கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா 100 ரூபீஸ் மதிப்புள்ள பிட்காயின் ஃப்ரீயா தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய அமேசிங்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 லேக்ஸ் மதிப்புள்ள பிட்காயின் வின் பண்றதுக்கான அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அதுல போயிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க காயின் டிசிஎக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஃபியூச்சர் இதான்.